வணக்கம் நண்பர்களே, இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களின் முகத்திலே அண்மைய ஒரு இரண்டு மூன்று நாட்களாக மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். பங்களாதேஷ் அணிக்கு எதிரான 2020 தொடரை வென்றோம். ஆனால் ஒரு நாள் தொடரில் தோல்வி. டெஸ்ட் தொடரை மிகப்பெரிதாக எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இலங்கை அணியில் நம்பிக்கை கொஞ்சம் குறைவுதான் இலங்கை ரசிகர்களுக்கு. ஆனால் நான் ஒரு விடயத்தை ஆரம்பத்திலே உங்களுக்காக முன்னுரைத்திருந்தேன். குறிப்பாக இதை பற்றி எதிர்ப்பு கூறியிருந்தேன். இலங்கை டெஸ்ட் போட்டிகளில் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தும் என்று சொல்லி சொல்லியிருந்தேன். டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் இலங்கையின் பலம் அதிகம் பங்களாதேஷ் ஒப்பிடும் போது. ஆனால் இத்தனை தூரம் ஆதிக்கம் செலுத்தி இலங்கையை வெல்லுமா என்பது உங்களில் பல பேருக்கு, இலங்கையின் தீவிரமான ரசிகர்களுக்கே சந்தேகமாக இருந்திருக்கு. எனக்கு இலங்கையின் துடுப்பாட்டு வரிசையில் நம்பிக்கை இருந்ததை விட பங்களாதேஷ் அணியின் அனுபவ குறைவு மீது அதிகமான நம்பிக்கை இருந்தது. அவர்கள் எப்படியாவது தடுமாறுவார்கள் என்று. ஆடுகளத்தின் மீது அவர்கள் இம்முறை அபரிதமான நம்பிக்கையை வைத்து வேக பதவீச்சாளர்களை கொண்டு வந்தார்கள். இலங்கை தன்னுடைய வேக பதவீச்சாளர்கள் மூலமாக 10 விக்கெட்டுகளை எடுத்திருந்தது. இது மிக அரியதொரு சந்தர்ப்பம். இலங்கையின் வேக பந்து வீச்சார்கள் அத்தனை விக்கெட்டுகளையும் எடுப்பது மிக குறைவாகவே நடந்திருக்கிறது இத்தனை காலம். ஆனால் இலங்கையை தாங்கி இருக்கின்ற துடுப்பாட்டு வீரர்கள் இரண்டு பேரை பற்றி சிறப்பான பதிவாகத்தான் இந்த பதிவு வந்திருக்கிறது. நேரடியில் இந்த இரவு வழமை போல சந்திப்போம். அந்த நேரடியில் பல்வேறு விவரங்களை பேச இருக்கிறது. இந்த டெஸ்ட் போட்டி பற்றிய விடயங்கள் எல்லாம் பேச இருக்க நேரத்தில் தனஞ்சய் டி சில்வா, கமிந்து மெண்டிசல் ஆகியோரின் சாதனை பட்டியலை தனியாக வாசிப்பதற்கு நீண்ட நேரம் எடுக்கும் என்ற காரணத்தால் அந்த சாதனை பட்டியல், இரண்டு பேரும் சேர்ந்து படைத்த சாதனைகள், இரண்டு பேரும் தனித்தனியாக படைத்த சாதனைகள், இரண்டு பேரின் சதங்கள் படைத்த சாதனைகள் என்று ஒரு பெரிய பட்டியலையே தயாரித்து அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே உங்களில் பல பேரும் ஏஆர்வி லோஷன் ஸ்போர்ட்ஸ் அந்த பேஸ்புக் பக்கம் மூலமாக இந்த சாதனை பட்டியல்களை பார்த்திருப்பீர்கள். என்றாலும் ஒரு தொகுப்பாக அதை தர வேண்டும் என்ற காரணத்தால் இந்த சிறப்பு காணும். முதலாம் இன்னிங்ஸில் இலங்கை அணி மிகப்பெரிய தடுமாற்றத்தை எதிர்கொண்ட வேளையில் தனஞ்சய் டி சில்வா, கமிந்து மெண்டிஸ் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து 6வது விக்கெட்டுக்காக இரட்டை சத இணைப்பாட்ட முறை புரிந்து அணியை காப்பாற்றினார். ஆனால் இரண்டாம் இன்னிங்ஸிலும் இலங்கை அணியின் முன்னாள் டெஸ்ட் அணி தலைவரான திமுத் கருணாநத்தமின் அரைச்சதத்தை தவிர வேறு எந்த துடுப்பாட்டு வீரரும் பெரிய அளவில் கை கொடுக்காத வேளையில் மீண்டும் தனஞ்சய் டி சில்வா, கமிந்து மெண்டிஸ் இம்முறை 7வது விக்கெட்டுக்காக சேர்ந்து கொண்டார். காரணம், நைட் வாட்ச்மேனாக விஸ்வ பெர்னாண்டோ அனுப்பப்பட கமிந்து மெண்டிஸ் முதலாம் இன்னிங்ஸில் ஆடிய 7ஆம் இலக்கத்திலிருந்து 8ஆம் இலக்கத்துக்கு வந்து ஆடியிருந்தார். அது கூட இலங்கைக்கு வாய்ப்பாக போனது. இந்த இரண்டு பேரது துடுப்பாட்டத்தை உடைக்க முடியாமல் போனது பங்களாதேஷ் அணிக்கு. முதலாம் இன்னிங்ஸில் இரட்டை சத இணைப்பாட்டம், இரண்டாம் இன்னிங்ஸில் 150 ஓட்டங்களுக்கு மேற்பட்ட இன்னொரு இணைப்பாட்டம். இந்த இரண்டு பேரும் சதங்களையும் பெற்றுக்கொண்டார். அந்த சதங்களின் சாதனையும் சேர்த்து கொண்டுதான் உங்களுக்காக இந்த சாதனை பட்டியலை வாசிக்க கொண்டு வந்திருக்கிறேன். கிரிக்கெட்டில் இப்படியான விடயங்கள் நடப்பது அபூர்வத்திலும் அபூர்வம். இலங்கையின் துடுப்பாட்டு வீரர்களில் யார் யார் இரண்டு இன்னிங்ஸிலுமே, ஒரு டெஸ்ட் போட்டியின் இரண்டு இன்னிங்ஸிலுமே சதங்களை அடித்தார்கள், அதுபோல ஒரு டெஸ்ட் போட்டியில் ஒரு அணியைச் சேர்ந்த இரண்டு பேர் இரண்டு இன்னிங்ஸிலும் சதம் அடித்த தடவைகள் எத்தனை, இப்படியான பல்வேறு கேள்விகளுக்கான விடைகள் இந்த காணொலியில் தரவுகளாக நான் தரப்போது உங்களுக்கு வரப்போகுது. அதுக்கு முதல் ஒரு விடயம், இலங்கையின் துடுப்பாட்டு வீரர்களின் வரிசை மாற்றப்பட வேண்டும். கமிந்து மெண்டிஸு இதற்கு மேற்பட்ட ஒரு இடம் ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்று இப்போதே பல பேர் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். தனஞ்சய் டி சில்வா அணித்தலைவராக பங்களாதேஷில் வைத்து முதல் தடவையாக ஒருவர் இரட்டை சதங்களை, இரண்டு சதங்களை ஒரே டெஸ்ட் போட்டியில் பெற்றுக்கொண்ட சாதனையை படைத்திருக்கிறார். ஒரு தலைவராக அவர் வழிநடத்தும் விதத்தை பற்றி சிலாகித்து பாராட்டியிருந்தேன். தலைவராகவும் துடுப்பாட்டு வீரராகவும் அவர் சேர்ந்து அணியை காப்பாற்றியிருப்பதும் சிறப்பு. கமிந்து மெண்டிஸுக்கு எப்படியான ஒரு ஆரம்பம் பாருங்கள். 19 மாதங்களுக்கு முதல் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக தன்னுடைய டெஸ்ட் அறிமுகத்தை அரைச்சதத்தோடு ஆரம்பித்த அவருக்கு அதுக்கு பிறகு வாய்ப்பு கிட்டவில்லை. அதுக்கு பிறகு கிடைத்த வாய்ப்பை அவர் கப்பன்று இரு கரங்களாலும் பற்றிக் கொண்டார். இரண்டு சதங்களும், தன்னுடைய முதல் இரண்டு சதங்களை எடுப்பதற்கு வெறும் 3 போட்டிகள். மைக்கேல் ஆசி ஆஸ்திரேலியாவுக்காக தாமதமாக அறிமுகமாகி கலக்கலாக அடித்து 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 சராசரி 100 மேல் வைத்திருந்ததை போல கமிந்து மெண்டிஸும் முதல் ஒரு அரைச்சதம், அதுக்கு பிறகு இரண்டு சதங்கள் என்று தன்னுடைய சராசரியின் பெருவரையும் உயர்த்தி தான் இவ்வளவு காலமும் 300 போட்டிகளில் வைத்திருந்த அந்த சிறப்பான ஃபார்மை எவ்வாறு தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை காண்பித்திருக்கின்றனர். எனவே வாழ்த்துக்களை சொல்வோம். ஆனால் இந்த இரண்டு பேரும் மட்டும் இவ்வாறு பொறுப்படுத்த தொடர்ந்து அணியை தாங்கி கொண்டு செல்ல முடியாது. இந்த டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி இன்று 3ஆம் நாள் ஆட்ட முடிவிலேயே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பொன்றை உருவாக்கி இருக்கின்றது. 400 ஓட்டங்களுக்கு மேற்பட்ட வெற்றி ஒன்றை பெற்றுக்கொள்ளப் போகிறது என்பது உறுதியாக தெரிகிறது. நாளைய நாளில் அநேகமாக போட்டி முடிந்துவிடும். காரணம், பங்களாதேஷின் 5 விக்கெட்டுகள் மட்டுமே இப்போது இருக்கின்றன இந்த இரவு பொழுதில். எனவே அந்த சந்தோஷமான வெற்றியை கொண்டாடுவதற்கு முதல் இந்த சாதனைகளின் சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொள்ள இதோ இப்போது காணொலிக்குள் செல்வோம்.
வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டாப் டாப் சென்ட். யூகே, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கிக் கணக்கில் பெறலாம். அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை. உயர் பெறுமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட். உலகம் முழுவதும் 100,000+ அதிகமான யூசர்களை கொண்ட டாப் டாப் சென்ட் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். மேலதிக சலுகைகளை பெற LOSHAN10 என்கிற ப்ரமோ கோடை பயன்படுத்துங்கள். தப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டாப் டாப் சென்ட். இலங்கையின் புதிய டெஸ்ட் அணி தலைவரான தனஞ்சய் செல்வா தன் தலைமை தாங்குகிற இரண்டாவது போட்டியிலேயே 2 இன்னிங்ஸிலும் சதங்களை அடித்து தன்னுடைய சதங்களின் எண்ணிக்கையை 12 மாற்றியிருக்கின்றார். தனஞ்சய் செல்வா ஒரு பக்கம் 2 சதங்களை பெற கமிந்து மெண்டிஸ் வரலாற்றில் ஒரு புதிய சாதனையை படைத்திருக்கிறார். இதுவரை காலமும் எந்த ஒரு டெஸ்ட் வீரரும் டெஸ்டின் வரலாற்றிலேயே 6 இலக்கத்துக்கு கீழே, அதாவது 7 இலக்கம் அதுக்கு மற்றும் அதுக்கு கீழே இதுவரைக்கும் 2 இன்னிங்ஸிலும் சதங்களை பெற்றுக் கொண்டது கிடையாது. தன்னுடைய இரண்டாவது போட்டியிலேயே 1 இன்னிங்ஸில் 7 இலக்கத்தில் வந்த சதம், 2 இன்னிங்ஸில் 8 இலக்கத்தில் வந்து இன்னும் அதைவிடக்கூடிய ஓட்டு எண்ணிக்கை 150 தாண்டியிருந்தார். கடைநிலை தொடுப்பாடு வீரர்களோடு எவ்வாறு இணைப்பாட்டம் புரிவது என்பதையும் ஒரு கலையாக அவர் கற்பித்து காண்பித்து விட்டு போயிருக்கின்றார். பிரபாத் ஜாசூரியோடு ஒரு சிறந்த இணைப்பாட்டம், அதுபோல கடைசி தொடுப்பாட்டு வீரரான கசூங் ராஜிதவோடு அரைச்சத இணைப்பாட்டம், இதுபோல இந்த இரண்டு பேரும் சேர்ந்து தனஞ்சய் டி செல்வாவும் கமிந்து மெண்டிஸும் சேர்ந்து 1 இன்னிங்ஸில் 202 ஓட்டு இணைப்பாட்டங்களை புரிந்த பிறகு 2 இன்னிங்ஸில் 2 பேரும் சேர்ந்து 173 ஓட்டு இணைப்பாட்டம் பங்களாதேஷிடமிருந்து போட்டியை அப்படியே தூக்கி தூரமாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். தனஞ்சய் டி செல்வா 1 இன்னிங்ஸில் 102, 2 இன்னிங்ஸில் 108, கமிந்து மெண்டிஸ் 1 இன்னிங்ஸில் 102 ஓட்டங்கள், 2 இன்னிங்ஸில் 164 ஓட்டங்கள், வெறும் 237 பந்துகளில் 6 ஓட்டங்கள், 16 ஓட்டங்கள், இளங்கன்று பயம் அறியாது என்று சொல்லி யாரோ ஒரு சகோதரன் ஸ்லாஷ் போல் என்று இதற்கு பெயரிட்டார். இப்போது அவ்வாறு தான் நடந்து கொண்டிருக்கிறது. கலக்கலாக ஆடியிருந்தார். அதுவும் கமிந்து மெண்டிஸின் ஆஃப் திசையில் அவர்களது டிரைவுகளும் அதுபோல லெக் திசையில் அவரது புல்லும் ஹுக்கும் பார்க்கும் போதே கண்கொள்ளா காட்சி. தனஞ்சய் டி செல்வாவின் ஆஃப் டிரைவ் அது ஒரு தனியான அழகான காட்சி. இந்த இரண்டு பேரில் இருக்கின்ற சிறப்பு என்னவென்று சொன்னால், கமிந்து மெண்டிஸ் இப்படி ஒரு சாதனை படைத்திருக்க 8 இலக்கத்தில் வந்து 2% எடுத்து 257 ஓட்டங்களை எடுத்துக்கொண்ட வசீம் அக்ரம் இருக்கின்றார். அவருக்கு அடுத்தபடியாக இப்படியான ஓட்டு எண்ணிக்கை ஒன்றை பெற்றுக்கொண்டு 167 ஓட்டங்கள் வரை வந்திருக்கின்றார் கமிந்து மெண்டிஸ், ஒரு டொப்போட துடுப்பாட்டு வீரராக கொண்டு வரப்படக்கூடிய ஒருவர். தனஞ்சய் டி செல்வாவை பொறுத்தவரையில் தன்னுடைய கடைசி 28 டெஸ்ட் போட்டிகளில் கடந்த 5 ஆண்டுகளில் அவர் 2000 ஓட்டங்களுக்கு மேல் சராசரி 50 மேலே வைத்துக் கொண்டு 8 சதங்களையும் குவித்திருக்கிறார். இவரை தவிர அதிகமான டெஸ்ட் சதங்களை இந்த குறிப்பிட்ட காலத்தில் பெற்றுக்கொண்ட ஒரு ஆசிய வீரராக இருக்கின்ற ஒரே ஒருவர் ரோஹித் சர்மா மட்டும்தான். ஆனால் ரோஹித் சர்மா தனஞ்சய் டி செல்வாவை விட 8 இன்னிங்ஸ் அதிகமாக எடுத்திருக்கிறார் என்பதுதான் தனஞ்சய் டி செல்வாவின் இந்த இன்னிங்ஸ் இல்லாவிட்டால் அவரது ஆட்டங்களின் ஸ்பெஷல். இது மட்டுமல்லாமல் ரோஹித் சர்மா ஒரு டாப் ஆர்டர் வீரர், ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக ஆடக்கூடிய ஒருவர். தனஞ்சய் டி செல்வா தான் பெற்றுக்கொண்ட அத்தனை சதங்களையும் 5, 6, 7 இலக்கங்களையும் எடுத்திருக்கின்றார் என்று சொல்வது எவ்வளவு தூரம் அவர் மிகச்சிறந்த ஒரு வீரராக தன்னை அண்மை காலத்தில் உருவாக்கி வருகிறார் என்பதை தெளிவாக காண்பிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இதே போல இரட்டையராக இந்த இரண்டு பேரும் புரிந்த சாதனைகளின் அடிப்படையில் ஒரே டெஸ்ட் போட்டியில் ஒரே அணியைச் சேர்ந்த 2 பேர் 2 இன்னிங்ஸிலும் சதங்களை பெற்றுக்கொண்ட வரலாறு இது 3வது தடவையாக டெஸ்ட் வரலாற்றில் நடந்திருக்கிறது. முதல் தடவையாக சப்பல் சகோதரர்கள் கிரேக் சப்பலும் இயன் சப்பலும் நியூசிலாந்துக்கு எதிராக 1974 இரண்டு பேரும் 2 இன்னிங்ஸிலும் சதங்களை எடுத்துக்கொண்டார். 2வதாக 40 ஆண்டுகளுக்கு பிறகு அசார் அலியும் மிஸ்பாவுல் ஹக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அபுதாபியிலே வைத்து இவ்வாறு 2 இன்னிங்ஸிலும் சதங்களை எடுத்திருந்தார். இப்போது 3வது தடவையாக கமிந்து மெண்டிஸும் தனஞ்சய் டி செல்வாவும் இதை நிகழ்த்தி காட்டியிருக்க இன்னொரு கேள்வி உங்கள் மத்தியில் வரலாம். 2 வீரர்கள் 2 வெவ்வேறு அணிகளைச் சேர்ந்தவர்கள் ஒரே டெஸ்ட் போட்டியில் இவ்வாறு செய்திருக்கின்றார்கள் நடந்திருக்கிறது. அதில் ஒருவர் நம்மவராகவும் இருந்திருக்கின்றனர். முதல் தடவையாக அவர் இடம்பெற்றது ஆஸ்திரேலியாவின் ஆத்த மொரிஸும் இங்கிலாந்து டெனிஸ் காம்ப்டனும் முறை ஆஸ்திரேலியாவுக்காகவும் இங்கிலாந்துக்காகவும் 1947 அடலைடில் அவ்வாறு சதங்களை எடுத்திருந்தார். 1991 நியூசிலாந்தின் ஆண்ட்ரூ ஜான்சும் இலங்கையின் அசங்க குருசிங்கவும் ஹாமில்டன் டெஸ்ட் போட்டியில் இவ்வாறு சாதனை படைத்திருந்தார். அதற்கு பிறகு ஆஸ்திரேலியாவின் டேவிட் வார்னர், இந்தியாவின் விராட் கோலி 2014 அடலைட் டெஸ்டில் அவ்வாறு 2 இன்னிங்ஸிலும் சதங்களை எடுத்திருந்தார். ஆனால் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் 2 இன்னிங்ஸிலுமே ஒரு இணைப்பாட்ட ஜோடி 150 ஓட்டங்களுக்கு மேல் பெற்றுக்கொண்ட வரலாறு இம்முறை தனஞ்சய் டி செல்வாவினாலும் கமிந்து மெண்டிஸினாலும் பதியப்பட்டிருப்பது முதல் சந்தர்ப்பம் கிடையாது. இது 3வது சந்தர்ப்பம். இதற்கு முதல் பால் கிப் மற்றும் எடி பெயிண்டர் ஆகியோர் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 1938 ஜோகன்னஸ்பர்கில் வைத்து இவ்வாறு டெஸ்டில் இணைப்பாட்டங்களை புரிந்திருந்தார். அதற்கு பிறகு மிக நீண்ட காலம் காத்திருந்து
ஆஸ்திரேலியாவின் ஜோ பர்ன்ஸும் டேவிட் வார்னரும் தன்னுடைய ஆரம்ப துடுப்பாட்டு இணைப்பாட்டங்களாக முதலாம் இன்னிங்ஸில் 161, இரண்டாம் இன்னிங்ஸில் 237 என்று நியூசிலாந்துக்கு எதிராக 2015 ஆண்டு குவித்திருந்தார்கள். 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இரண்டு பேரும் இவ்வாறு குவித்திருப்பது முக்கியமானது. இதேபோல இந்த இரண்டு பேரது சதங்களின் மிகச்சிறப்பு, இரண்டு பேரது இரட்டை சதங்கள், அதாவது இரண்டு இன்னிங்ஸிலும் பெறப்பட்ட சதங்களின் மிகச்சிறப்பு என்னவென்று சொன்னால், இரண்டு பேருமே 6 இல்லாவிட்டால் அதற்கு கீழே வந்த இலக்கங்கள் தான் ஆடிய ஓட்டங்களை எடுத்திருக்கிறார்கள். தனஞ்சயர் இரண்டாம் இன்னிங்ஸிலும் 6 இலக்கத்தில், கவிந்து மெண்டிஸ் முதலாம் இன்னிங்ஸில் 7 இலக்கத்தில், இரண்டாம் இன்னிங்ஸில் 8 இலக்கத்தில் என்பது முக்கியமான. இதிலும் நம்ம ஒருவர் ஞாபகத்துக்கு வந்து போகிறார், திலகரண்டர் டில்சான் 6 இலக்கத்தில் பங்களாதேஷுக்கு எதிராக 2009 ஆண்டு சட்டோகிராம் டெஸ்ட் போட்டியில் முதலாம் இன்னிங்ஸில் 162 ஓட்டங்களையும் இரண்டாம் இன்னிங்ஸில் 143 ஓட்டங்களையும் எடுத்தார். அதுபோல பாகிஸ்தானுக்கு எதிராக லாகூர் மைதானத்தில் மிகச் சிரமத்தின் மத்தியில் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் அணித்தலைவர் அலன் போர்டர் 1980 ஆண்டு 2 இன்னிங்ஸிலுமே 150 மேற்பட்ட ஓட்டங்களை பதிவு செய்து கொண்டார். கவிந்து மெண்டிஸ் டொனால்ட் பிராட்மேனுக்கு அடுத்த இடத்தில் வந்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படலாம். டொனால்ட் பிராட்மேனுக்கு அடுத்த இடத்தில் வந்திருக்கின்றார் கவிந்து மெண்டிஸ் தன்னுடைய ஊட்ட பிரதிகளோடு வெறும் 2 டெஸ்ட் போட்டிகள். சிலட் மைதானத்தில் அவர் மொத்தமாக எடுத்திருக்கின்ற 266 ஓட்டங்கள், 2 இன்னிங்ஸிலும் சதங்களை பெற்று 266 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார். 7 இலக்கத்தில் இல்லாவிட்டால் அதற்கு கீழே ஒரு துடுப்பாடு வீரர் ஒரு டெஸ்ட் போட்டியில் பெற்றுக்கொண்ட அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கை இது. சார் டொனால்ட் பிராட்மேன் 270 ஓட்டங்களை எடுத்திருந்தார் இங்கிலாந்துக்கு எதிராக 1937 ஆண்டு மெல்பர்ன் டெஸ்ட் போட்டியில் என்பது முக்கியமான ஒன்று. அவர் 7 இலக்கத்தில் ஆடியிருந்தார். இந்த 2 இன்னிங்ஸில் அவர் 7 இலக்கத்தில் ஆடும்போது அவர் ஆஸ்திரேலியாவின் 2 இன்னிங்ஸில் எடுத்துக்கொண்ட அந்த 270 ஓட்டங்கள் தான் அவர் பெற்றுக்கொண்ட ஒரே ஒரு ஓட்டு எண்ணிக்கையாக இருந்தது. டொனால்ட் பிராட்மேன் முதலாம் இன்னிங்ஸில் ஆடவில்லை, 2 இன்னிங்ஸில் 270 ஓட்டங்கள் எடுத்தார். எனவே ஒரு போட்டியில் 7 இலக்கத்திற்கு இல்லாவிட்ட 7 இலக்கத்துக்கு கீழே பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டு எண்ணிக்கையது. கவிந்து மெண்டிஸ் முதலாம் இன்னிங்ஸில் 102, இரண்டாம் இன்னிங்ஸில் 164, எனவே மொத்தமாக 266. வசிம் அக்ரம் ஷேக் புரா டெஸ்ட் போட்டியில் ஜிம்பாபேக்கு எதிராக ஒரே ஒரு இன்னிங்ஸை தான் ஆடியிருந்தார். 8 இலக்கத்தில் 257 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் எடுத்தார். எனவே அவர் 3 இடத்தில். எனவே இப்பொழுதே கவிந்து மெண்டிஸ் பேசப்படக்கூடிய ஒருவராக தன்னுடைய 2 டெஸ்ட் போட்டியில் மாறியிருக்கின்றார். இந்த வசிம் அக்ரமின் ஷேக் புரா டெஸ்ட் போட்டியில் பெற்றுக்கொண்ட 257 ஓட்டங்கள் மட்டுமல்லாமல் இன்னும் இம்தியாஸ் அகமன், அதுபோல ஜேசன் ஹோல்டர், இவர் ஆட்டமிழக்காமல் 202 ஓட்டங்களை எடுத்தார். நியூசிலாந்தின் விக்கெட் காப்பாளரான இயன் ஸ்மித் மற்றும் இங்கிலாந்தின் வேக பந்துவீச்சாளர் ஸ்டுவர்ட் ப்ரோட் இவர்களுக்கு அடுத்த இடத்திலே கவிந்து மெண்டிஸ் இப்பொழுது 6 இலக்கத்தில் இந்த 6 இடத்தில் வந்திருக்கிறார். 7 இல்லாவிட்டால் அதற்கு கீழே துடுப்பாளர் வந்து அதிகூடிய ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு வருவதாக. கவிந்து மெண்டிஸின் பொறுமை அவரை இன்னும் அதிக உயரத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்லும். இந்த நாளில் அவர் இரட்டை சத்தத்தை எடுத்திருக்கலாம் என்று கருதுவோரும் பல பேர் இங்கே இருக்கிறார்கள் என்பது சுவாரஸ்யமான முக்கியமான ஒன்று. இதில் மிக முக்கியமாக விக்கெட்டுகள் சரிந்து கொண்டிருந்த ஒரு போட்டியிலே இந்த 2 பேர் மட்டுமே நம்பகமாக நின்று துடுப்படுத்த ஆடி இருக்கின்றார்கள் என்பது வரும்போது ஏதோ ஒரு மாயாஜாலம் ஒன்றை இந்த 2 பேரும் செய்தது போல எங்களுக்கு தெரிகிறது இல்லையா? அது உண்மைதான். மற்றவர்கள் எல்லோரும் இந்த ஆடுகளத்தை பார்த்து பயந்து போயிருந்தார்கள், பேயை பிசாசை கண்டது போல. இந்த 2 பேரும் மிக இலகுவாக எல்லா பந்துகளையும் எடுத்து லாபகமாக ஆடியிருந்தார்கள். அவர்களை எந்த ஒரு பந்துகளும் சோதிக்கவில்லை, பிடிகளை வழங்கவில்லை, வாய்ப்புகளை கொடுக்கவில்லை. ஆட்டம் இழக்கும் வரை அவர்கள் அத்தனை பேரும் கனகச்சிதமாக ஆடியிருந்தார்கள். இதிலே 375 ஓட்டு இணைப்பாட்டு ஓட்டத்தை அவர்கள் எடுத்திருக்கின்றனர். இதுவரைக்கும் 6 விக்கெட்டுக்காக இல்லாவிட்டால் அதற்கு கீழே ஒரு டெஸ்ட் போட்டியில் அதிகமான ஓட்டங்கள் பெறப்பட்ட 3 பெரிய இணைப்பாட்டங்களாக இந்த 2 இணைப்பாட்டங்களும் மொத்த ஓட்டு எண்ணிக்கை பதிவாகி இருக்கிறது. இதுபோல 2 இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழக்கப்பட்ட பிறகு இலங்கை 292 ஓட்டங்களை எடுத்து ஓட்டு எண்ணிக்கையை 400 கொண்டு வந்து வெற்றி இலக்கை 500 மேலே வழங்கியிருக்கிறது. இதுவரை காலமும் டெஸ்ட் போட்டிகளில் அவ்வாறு ஓட்டங்கள் பெற்றுக் கொண்டது கிடையாது. இலங்கையின் 6 விக்கெட் இழக்கப்பட்டது 126 ஓட்டங்களுக்கு, அதுக்கு பிறகு இலங்கை 292 ஓட்டங்களை எடுத்து 418 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு பங்களாதேஷுக்கு வெற்றி இலக்காக 511 ஓட்டங்களை வழங்கியிருக்கு. இன்று தனஞ்சய் டி செல்வா, கவிந்து மெண்டிஸ் 2 பேருமே 2 இன்னிங்ஸில் சதங்களை பெற்ற பிறகு இதுவரைக்கும் 9 தடவைகள் தான் இலங்கையின் துடுப்பாட்டு வீரர்கள் இவ்வாறு 2 இன்னிங்ஸிலும் சதங்களை பெற்ற சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இந்த 9 தடவைகளில் குமார் சங்கக்காரவும் அரவிந்த் டி செல்வா மட்டுமே இதை 2 தடவைகள் செய்து காட்டியவர். அந்த பட்டியலை எப்படியே பார்த்தோம் சொன்னால், திலீப் மெண்டிஸ் இந்தியாவுக்கு எதிராக அப்போது மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்ட இப்போதைய சென்னையில் 1982 ஆண்டு இலங்கைக்கு டெஸ்ட் அந்தஸ்து கிடைத்த அதே வருடத்திலே 2 இன்னிங்ஸிலுமே ஒரே மாதிரியான ஓட்டு எண்ணிக்கை 105 என்ற ஓட்டங்களை எடுத்தார். அசங்க குருசிங்க மிகச் சிரமமான ஹாமில்டன் ஆடுகளத்திலே நியூசிலாந்துக்கு எதிராக 1991 ஆண்டு முதலாம் இன்னிங்ஸில் 119 ஓட்டங்கள், இரண்டாம் இன்னிங்ஸில் 102 ஓட்டங்களை எடுத்தார். அரவிந்த் டி செல்வா கொழும்பு எஸ்எஸ்சி மைதானத்தில் 1997 ஆண்டு, அந்த வருடம் அவருக்கு ஒரு பொற்காலமாக அமைந்திருந்தது, 2 இன்னிங்ஸிலுமே ஆட்டமிழக்காமல் 138 மற்றும் 103 ஓட்டங்களை எடுத்து ஒரு சாதனை படைத்தார். இதுவரைக்கும் 2 இன்னிங்ஸிலும் ஆட்டமிழக்காமல் சதத்தை எடுத்துக்கொண்ட எந்த ஒரு வீரரும் கிடையாது என்ற புதிய சாதனை. அதே வருடத்தில் அதே எஸ்எஸ்சி மைதானத்தில் இந்திய அணிக்கு எதிராக 146 மற்றும் 120 ஓட்டங்களை எடுத்து அரவிந்த புதிய சாதனை ஒன்றை நிகழ்த்தியிருந்தார்.
திலக் ரட்ன டில்ஷான் இதே பங்களாதேஷுக்கு எதிராக சிட்டகோங் மைதானத்தில் 2009 162 மற்றும் 142 ஓட்டங்களை எடுத்தார். குமார் சங்கக்கார இரண்டு தடவைகளும் இவ்வாறு 2 சதங்களை எடுத்தார். ஆனால் இரண்டுமே பங்களாதேஷுக்கு எதிராக. ஒன்று காரி மைதானத்தில் 2013 142 மற்றும் 105, இன்னும் ஒன்று சிட்டகோங் மைதானத்தில் 2014 319 மற்றும் 105 முச்சதமும் எடுத்திருந்தார். இன்று தனஞ்சய டி செல்வா மற்றும் கவிந்து மெண்டிஸ் ஆகியோரும் இந்த பெரிய பட்டியலில் சேர்ந்திருக்கிறார். இதில் சுவாரஸ்யம் என்னவென்று சொன்னால், இந்த இரண்டு பேருமே ரிச்மண்ட் கல்லூரியை சேர்ந்தவர்கள் என்பது மிக முக்கியமானது. காலி ரிச்மண்ட் கல்லூரியை சேர்ந்தவர்கள், காலியிலிருந்து வந்து பங்களாதேஷ் அணியை காலி பண்ணி இருக்கின்றார்கள் இந்த இரண்டு பேரும் என்று சொன்னால் அதில் மிக இல்லை. இதுபோல பலரும் கவனிக்காமல் விட்ட ஒரு சில சாதனைகளை நான் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. ஒன்று, இதுவரை காலமும் எந்த ஒரு இலங்கை டெஸ்ட் வீரரும் தன்னுடைய அறிமுகமான போட்டிகளிலிருந்து 3 இன்னிங்ஸ் தொடர்ச்சியாக 50 ஓட்டங்களுக்கு மேல் தாண்டியது கிடையாது. அரைச்சதும் அதுக்கு பிறகு 2 சதங்கள் என்று கவிந்து மெண்டிஸ். இன்னும் ஒன்று, கவிந்து மெண்டிஸ் தன்னுடைய 2 சதங்களை எடுத்துக்கொண்ட இன்னிங்ஸ், முதல் 2 டெஸ்ட் சதங்களை எடுத்துக்கொண்ட இன்னிங்ஸ் வெறும் 3 இன்னிங்ஸ். 3 இன்னிங்ஸில் அவர் 2 சதங்களை எடுத்திருக்கின்றார். இதுவரை காலமும் தன்னுடைய முதல் 2 சதங்களை எடுப்பதற்கு குறைவான இன்னிங்ஸ் எடுத்துக்கொண்டவர் அர்ஜுன ரணதுங்கவின் சகோதரான சஞ்சீவ் ரணதுங்க. அவருக்கு 5 இன்னிங்ஸ் தேவைப்பட்டது. திலான் சமரவீரவுக்கு 6 இன்னிங்ஸ் தேவைப்பட்டது. தனஞ்சய மற்றும் கவிந்து மெண்டிஸ் இந்த ஜோடியை இனிவரும் காலத்தில் ரசிகர்கள் மறக்க மாட்டார்கள். இந்த இரண்டு பேரும் இலங்கையின் சாதனைக்குரிய பெரிய பட்டியல் ஒன்றில் இணைந்து கொண்டார். ஒரு டெஸ்ட் போட்டியின் 2 இன்னிங்ஸிலும் சத இடைப்பாட்டத்தை பெற்றுக்கொண்ட 3வது இலங்கை ஜோடி இவர்கள். ராய் டயஸும் திலீப் மெண்டிஸும் இந்தியாவின் மெட்ராஸ் டெஸ்ட் போட்டியில் 1982 அதற்கு பிறகு மகளிர் ஜாவதனவன் திலகரண்ட டில்ஷானும் இங்கிலாந்துக்கு எதிராக 2003 இன்று தனஞ்சய டி செல்வாவும் கமிந்து மெண்டிஸும் 2024 பங்களாதேஷுக்கு எதிராகத்தானே என்று உங்களில் பல பேர் கிண்டலாக கூட யோசிக்கலாம். ஒரு முக்கியமான விடயம், இந்த ஆடுகளம் துடுப்படுத்தாடுவதற்கு எவ்வளவு சிரமம் என்று நீங்கள் இலங்கையின் துடுப்பாட்டு வீரர்களிடமும் கேட்கலாம். சொந்த மைதானமாக இதை கொண்டிருக்கின்ற பங்களாதேஷ் அணியிடமும் கேட்கலாம். எந்த ஒரு வீரர்களும் பங்களாதேஷ் அணியின் முதலாம் இன்னிங்ஸில் அரைச்சதம் தாண்டவில்லை. இது மட்டுமில்லாமல் எந்த ஒரு வீரரும் 2வது இன்னிங்ஸில் கூட இப்போது 20 ஓட்டங்களை தாண்டுவதற்கே சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 47 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து தடமாறுகின்ற அளவுக்கு வைத்திருக்கின்ற இந்த ஆடுகளத்தில் இந்த இரண்டு பேரும் எவ்வளவு லாபகமாக இந்த ஓட்ட எண்ணிக்கையை கடந்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது இது ஒரு மிகச்சிறப்பான விடயம் இல்லையா? எனவே ஒரு அணித்தலைவரும் ஒரு அணியின் 2வது டெஸ்ட் போட்டியில் ஆடுகின்ற இளவரும் சேர்ந்து பெரிய சாதனைகளை ஒன்றாக சேர்ந்து இணைப்பாட்டங்களாக புரிந்து இலங்கை அணியை மிகப்பெரிய சாதனை வெற்றி ஒன்றை நோக்கி நகர்த்தி கொண்டு செல்கின்றார்கள் என்பது பாராட்டக்கூடிய ஒரு விடயம். நாளைய தினம் எவ்வளவு சீக்கிரமாக இலங்கைக்கு வெற்றி கிடைக்கும் என்று ரசிகர்கள் ஆவலோடு பார்த்திருக்க, அந்த வெற்றி கூட பல்வேறு சாதனைகளை படைக்கக்கூடிய ஒன்றாக அமையப் போகிறது என்பதையும் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். இதுவரை காலமும் டெஸ்ட் போட்டிகளில் பெறப்பட்ட மிகப்பெரிய வெற்றி இங்கிலாந்து 675 ஓட்டங்களால் ஆஸ்திரேலியாவை வென்றது. இதன் ஓட்டங்களினால் பெறப்பட்ட மிகப்பெரிய வெற்றி. ஆஸ்திரேலியா 562 ஓட்டங்களால் இங்கிலாந்தை வென்றது. பங்களாதேஷ் 546 ஓட்டங்களால் ஆப்கானிஸ்தானை அண்மையில் வீழ்த்தியிருந்தது ஒரு வருடத்துக்கு முதல் கடந்த 2023 ஜூன் மாதம். இலங்கையின் மிகப்பெரிய வெற்றி 465 ஓட்டங்களால் பங்களாதேஷை வீழ்த்தியிருக்கின்றது சட்டகுரம் மைதானத்தில் 2009 அந்த தில்ஷான் சதங்களை பெற்றுக்கொண்ட அந்த டெஸ்ட் போட்டியில். இப்போது இலங்கை பங்களாதேஷை 47 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளாக வீழ்த்தி இன்னும் 464 ஓட்டங்கள் பங்களாதேஷ் வெற்றி பெற வேண்டிய நிலையில் இருக்கிறது. எனவே இலங்கையால் நிச்சயமாக தன்னுடைய மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்ய முடியாது. அதுபோல பங்களாதேஷுக்கு எதிராக பெறப்பட்ட மிகப்பெரிய வெற்றியையும் பதிவு செய்ய முடியாது. ஆனால் இலங்கையின் 2வது மிகப்பெரிய வெற்றியை நாளைய தினம் இலங்கை அணி பங்களாதேஷை உருட்டி எடுப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இலங்கையினால் பெறப்பட்ட 2வது மிகப்பெரிய வெற்றி 315 ஓட்டங்களினால் இலங்கை ஜிம்பாபே வீழ்த்தியிருந்தது 2002. இதுபோல 313 ஓட்டங்களால் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியிருந்தது 2004. எனவே இலங்கை தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய 2வது மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம். பங்களாதேஷ் அணியை 200 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழக்கச் செய்தார். இது மட்டுமல்லாமல் பங்களாதேஷின் 2வது மிகப்பெரிய தோல்வியையும் அவர்கள் இங்கே பரிசு அளிக்கலாம். காரணம், பங்களாதேஷ் அணி பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய தோல்வி இலங்கைக்கு எதிராக 465 ஓட்டங்களால், இது மட்டுமல்லாமல் ஜிம்பாபேக்கு எதிராக 335 ஓட்டங்களால். அந்த சாதனைக்காக நாளைய தினம் இலங்கையின் பந்து வீச்சார்களின் பங்களிப்பு எதிர்பார்க்கப்படும். இதேவேளையில் முதலாம் இன்னிங்ஸில் வேகப்பந்து வீச்சார்கள் 10 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார்கள். ஆனால் இப்போது சுழல் பந்து வீச்சார்களுக்கு சாதகத்தன்மையாக ஆடுகளம் மாறியிருப்பதோடு ஓரளவுக்கு துடுப்படுத்தாடக்கூடிய ஆடுகளமாகவும் முதலாம் இன்னிங்ஸை விட ஓரளவு இலகுவானதாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் நாளைய தினம் இலங்கையின் பந்து வீச்சு எவ்வாறு இருக்க போகிறது. ஆனால் ஒன்று, கவிந்து மெண்டிஸ் தனஞ்சய டி செல்வா மூலமாக இலங்கை ரசிகர்களின் முகத்திலே மிகப்பெரிய புன்னகையும் பெரிய ஒரு நிம்மதியும் கட்டியிருக்கிறது. இது தொடர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். கவிந்துவை போலவே வெளியே காத்திருக்கின்ற ஏராளமான திறமையான ஃபார்மிலே இருக்கின்ற தொடர்ச்சியாக ஓட்டங்களுக்கு குவித்து
வருகின்ற இளைஞர்களுக்கு இலங்கையின் தேசிய அணியில் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும், மோசமாக ஆடி வருகின்ற குசல் மெண்டிஸ் போன்றவர்களுக்கான காலக்கெடு விதிக்கப்பட வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். இதுவேளை இலங்கையின் தடுமாறும் இந்த துடுப்பாட்டு வரிசையும் தொடர்ந்து கமிந்து மெண்டிஸ் 7 இடக்கத்தில் தான் ஆடப்போகிறாரா என்ற கேள்விக்கான விடையையும் இலங்கை அணி தீர்த்து வைக்க வேண்டும். அடுத்து வரப்போகிற டெஸ்ட் தொடர் இலங்கைக்கு இங்கிலாந்திலே வைத்து காத்திருப்போம்.